தாய்மார்கள இந்த சரித்திர கூட்டத்திலே ஆண்டவனுடைய சாட்சியாக நம்முடைய அன்பண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு ஒரு பிரிவு உபசார விழா அதிலே பங்கெடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மேடையின் மீது முக்கியமான தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். தமிழக மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்ட தலைவர்கள் அவர்கள் எல்லாம் வந்து நம்முடைய சிபிஆர் அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கி ஜார்க்கண்டுக்கு வாழ்த்தி அனுப்புவது இந்த கட்சியின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. இத்தனை ஆண்டு காலமாக நம்முடைய கட்சி மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியோடு பழகிய விதம், அதனுடைய அடிப்படையில் வெறும் 24 மணி நேரம் தான் அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருந்தது. நேத்தான் போன் பண்ணி சொன்னோம், ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, அதில் சில பேர் பிஸியா இருக்காங்க, சில பேர் டெல்லியில் இருந்தாங்க, சில பேர் வேற பணி காரணமாக இன்னொரு இடத்துல தமிழகத்தில் இருந்தாங்க. ஆனால் நம்முடைய அழைப்பை ஏற்று எல்லா வேலையும் விட்டு விட்டு நேராக கிளம்பி வந்து இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை, வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனர். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக அவர்களுடைய பெயரை சொல்லவில்லை என்றால் அது பெரும் குற்றம். அது நான் எல்லோருமே நேரம்காக பெயரை சொல்லாதீங்கன்னு நம்ம சொன்னோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய முன்னாள் அமைச்சராக, முன்னாள் சபாநாயகராக, இந்நாள் அமைப்பு பொதுச் செயலாளராக, குஸ்தியில வந்து மாஸ்டர் மட்டுமல்ல பேச்சிலும் கூட அதே போல எப்போதும் இருக்கக்கூடிய அண்ணன் டி ஜெயக்குமார் அவர்களை இந்த மேடையில வாழ்த்தி வணங்கி, எப்பொழுது பிரதமரை சந்தித்தாலும் கூட அவர் ஆரம்பத்தில் கேட்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணன் ஜி கே வாசன் அவருடைய பெயர். ஆப்வியஸ் மிஸ்டர் ஜி கே வாசன் என்றுதான் பிரதமருடைய உரை எப்பொழுதும் என்னிடம் ஆரம்பித்திருக்கிறது. பிரதமருடைய முழு நம்பிக்கையை பெற்றெடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைவர். காரணம், கேபினட்டில் அவருடைய பதவிகாலம் அப்படி இருந்தது. அவருடைய தந்தையாரின் மீது நம்முடைய பிரதமருக்கு இருக்கக்கூடிய மரியாதை, அவரின் மீது இருக்கக்கூடிய மரியாதை, தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்நாள் எம்பி ஐயா ஜி கே வாசன் அவர்களே, புதிய நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்து சமீபத்தில் ரஷ்யாவுக்கு சென்று விட்டு வந்து இப்போ பேசிவிட்டு அவசரமாக கிளம்பி இருக்கக்கூடிய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனராக தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய ஐயா பாரிவேந்தர் அவர்களே, மிக உறக்கமாக சில முக்கியமான விஷயங்களை பாராளுமன்றத்தில், பாராளுமன்றத்திற்கு வெளியே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு வருடத்தில் அதிகமாக தமிழகத்திலிருந்து பிரதமரை சந்தித்திருக்கக்கூடிய தலைவராக கூட இருக்கின்றார்கள். எனக்கு ஒரு வலதுகரம் இடதுகரம் என்று சொல்லுவேன். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக எப்பொழுதும் கூட சரியான அறிவுரை கொடுக்கக்கூடிய அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்கள், தொடர்ந்து நம்ம கட்சியினுடைய தலைவர்களோடு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பை வைத்திருக்கக்கூடிய அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வணக்கங்களை, வாழ்த்துக்களை தெரிவித்து, அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்கள் பேரை அறிமுகப்படுத்தும் பொழுது மேடையில் கருணாகராஜன் என்ன சொன்னாங்கன்னா, ரயில்வே மந்திரி என்று சொன்னார். 2024 அது நடக்கட்டும் என்று ஆண்டவனை வேண்டி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்களை இந்த மேடையிலே வாழ்த்தி வணங்கி, புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவராக இருந்து பேசிவிட்டு இங்கேருந்து சென்றிருக்கக்கூடிய அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களுக்கு வணக்கங்களை, வாழ்த்துக்களை தெரிவித்து, எஸ்ஆர்எம் குழுமத்தினுடைய தலைவராக, இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்து, பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய அவருடைய புதல்வர் அண்ணன் பிரேம் தனபாலன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, சகோதர சகோதரிகளே, நேரமின்மை காரணமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் ஒருவன் மட்டுமே இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேன், பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். ஆனால் நான் பேசுவது அனைத்தும் கூட நம்முடைய தலைவர்களுடைய கருத்தாக, அவர்களுடைய குரலாக இங்கே பேச போகின்றேன். குறிப்பாக நம்முடைய தர்ம போராளி அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு கட்சி மெம்பர்ஷிப் அட்டை எழுதி அதை வழங்கியதே நம்முடைய அண்ணன் எச் ராஜா அவர்கள், முன்னாள் தேசிய செயலாளர், அப்படிப்பட்ட பெருமையை சொந்தக்காரன். எதையும் கூட எதிர்பார்க்காமல் தனக்கு தோணுகின்ற விஷயத்தை, நேர்மையான விஷயத்தை தைரியமாக பேசக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் எச் ராஜா அவர்கள். அவர்கள் சார்பாக அவர் தான் பேசியிருந்தோம். நேரமின்மை காரணமாக அண்ணனுடைய குரலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவியாக, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக, கடைக்கோடியில இந்த நிகழ்ச்சிக்கு வரல என்றாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல கட்சிக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டன், அவர்கள் சார்பாக குரலாக இங்கே பேசுகிறார்கள். சகோதர சகோதரிகளே, நேற்று கோயம்புத்தூர்ல நானும் வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்கள், ஏ பி முருகானந்தம் அண்ணன் கோயம்புத்தூர்ல நேற்று சாயந்தரம் இருந்தோம். கோவை குண்டு வெடிப்பு 98 பிப்ரவரி 14 தேதி நடந்தது. 25 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது.
அப்ப மேடையில பேசுவதற்கு முன்பு அந்த குண்டு வெடிப்புல பாதிக்கப்பட்ட ஒரு தொண்டர் வந்து மைக் எடுத்தார். மைக் எடுத்து ரொம்ப ஒரு மாதிரி உணர்ச்சி பூர்வமாக சிபிஆர் அண்ணனை பத்தி பேச ஆரம்பிச்சார். அந்த குண்டு வெடிப்பு நம்முடைய ஐயா எல்கே அத்வானி ஐயா அவர்களுக்காக அந்த குண்டு திட்டமிட்டு வைக்கப்பட்டிருந்தது. 12 இடத்துல 12 குண்டு. எல்கே அத்வானி ஐயாவுடைய விமானம் 91 நிமிடம் தாமதமாக வந்துச்சு. அப்ப சிபிஆர் அண்ணன்லாம் இங்க மேடையில் இருக்காங்க. அவர் இருக்கக்கூடிய மேடையும் குறிவைக்கப்பட்டிருந்தது. எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போறாங்க, அத்வானி ஐயாவை கூட்டிட்டு வரணும். அந்த கன்ஃபியூஷன் நடந்துகிட்டு இருக்க டைமிங், பிளைட் லேண்டிங் எல்லாம். அன்னைக்கு அவர் சொன்னாரு, சிபிஆர் அண்ணன் பிழைத்துக் கொண்டார் இந்த மேடையில சொன்னது. ஏன்னா அவர்களுக்காக வைக்கப்பட்ட குண்டர் 58 சாதாரண மக்கள் என்று இருந்திருந்தார்கள். 250க்கு மேற்பட்டவர்கள் கை கால் கண்ணு ஏதோ ஒரு விஷயத்தை இழந்திருந்தார். அதன் பிறகு சிபிஆர் அண்ணன் ஏர்போர்ட்ல இருக்காங்க, அத்வானி ஐயா இறங்கிட்டாங்க. காவல்துறை அவர்கள் அத்வானி ஐயாவை வர்றதுக்கு விடல, அங்கேயே கெரோ பண்ணி 144 போட்டு வச்சிருக்காங்க. இவர்கள் சண்டை போட்டு வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சிபிஆர் அவர்கள், எல்கே அத்வானி அவர்கள் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து பார்வையிடுற போட்டோவை அங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த தொண்டர், நானும் அதிலே காயப்பட்டவர், அந்த 58 ஆத்மாக்கள் இன்னும் சமாதானமாக உள்ளது, இன்னும் அது சமாதானம் ஆகும். அந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஒருவராக முக்கியமான பொறுப்பிலே சென்று அமர வைத்து இந்த நாட்டை ஒரு அமைதி பூங்காவாக மாற்றுவதற்கு, நல்லாட்சியை கொண்டு வருவதற்கு அந்த ஆத்மா வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய சாட்சியாக அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவரவு பெரிய பொறுப்புக்கு போயிருக்காங்க. அண்ணனுக்கு வேறு வேறு பொறுப்பு இருந்திருக்கிறார். 2 முறை நம்முடைய எம்பியாக, மாநிலத்தினுடைய தலைவராக, பல்வேறு யாத்திரைகளை எடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர். பாராளுமன்றத்தில் கன்சல்டேட்டிவ் கமிட்டி, சில கமிட்டியினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டியினுடைய சேர்மனா மெம்பராக இருந்தவர். அதன் பின்பு காயர் போர்டு சேர்மன், 450 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ண காயர் போர்டு அண்ணன் கையில் எடுத்து 4500 கோடி ரூபாய் அதை விட்டுட்டு வெளியே வந்தாங்க. ஸோ பல பெருமை கண்ணன் சொந்தக்காரர் தான். இவரும் புதிதும் கிடையாது. கேரளா மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரபாரியாக, அதாவது இன்சார்ஜ், ஒரு மாநிலத்தினுடைய இன்சார்ஜாக இருந்தவங்க. எல்லோரத்தையும் பார்த்தவர் தான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய அளவில் நம்முடைய தேசிய செயற்குழு ஒரு உறுப்பினர். எப்பொழுதுமே பிரதமர் அவர் மீது தனி பாசம், வரும்போது தொட்ட தோள்பட்டை தொட்டது பேசுவார் பிரதமர் அவர்கள். ஆனால் பல பொறுப்புகளை இந்த கட்சியிலே பார்த்திருந்தாலும் கூட, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, அண்ணன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற அந்தஸ்தை இந்த கட்சி அவரிடமிருந்து எடுத்திருக்கிறார். இத்தனை நாளாக கட்சியின் அடையாளமாக, கட்சியினுடைய சாட்சியாக பல பொறுப்புகள் இருந்தவர். இன்னைக்கு நம்முடைய அலுவலகத்திற்கு வந்து இந்த புரோட்டோகால் விதிமுறை, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதிமுறையின்படி அவர் வந்து தன்னுடைய அடிப்படை உறுப்பினர் என்கின்ற பதவியை வந்து நான் ரிசைன் பண்ண கொடுத்தாங்க. மூத்த தலைவர்கள் முன்னிலையில் அதை நாங்கள் வாங்கிவிட்டு அண்ணனை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகள் இருந்து விடுவித்து தான் எங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். இது எங்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம். இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்குமே ஒரு சின்ன ஒரு கண்ணில் ஒரு துளி எங்களுக்கு கண்ணீர் இருக்குது, உங்களுக்கு இருக்கு. ஆனா இன்றையிலிருந்து அவர் செல்லக்கூடிய அந்த பாதை என்பது ஒரு வித்தியாசமான பாதை. ஜார்க்கண்ட் மாநிலம் நமக்கு தெரிய மிக முக்கியமான ஒரு மாநிலம், பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மாவோயிஸ்ட் நக்சலிசம் இருந்து, கோல் ஸ்கேம்ல இருந்து முக்கியமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்திற்கு நம்முடைய ராஷ்டிரபதி அவர்கள், திரௌபதி முர்மு அவர்கள், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நம்முடைய அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை அங்கே ஆளுநராக நியமித்திருக்கிறார்கள் என்றால், அதற்கு முற்று பொருத்தம் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்று ஜார்க்கண்டனுடைய ஆளுநராக இங்கே இருந்திருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி நம்முடைய தமிழக மக்களுக்கு தலைவர்கள் எல்லாருமே பேசினாங்க. ஜெயக்குமார் அண்ணன், வாசர் அண்ணன், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை என்ன சொல்ல வந்தாங்கன்னா, எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத பெருமை தமிழக மாநிலத்திற்கு நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு இப்ப 3 கவர்னர்கள் பொறுப்பில் இருக்கின்றார்கள். 2 கவர்னர்கள் பொறுப்பில் இருந்தவர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்காங்க. ஐயா சண்முகநாதன் அவர்கள் பொறுப்பில் இருந்து இப்ப தமிழ்நாட்டில் இருக்காங்க. சதாசிவம் ஐயா பொறுப்பில் இருந்து இன்னைக்கு ஈரோட்டில் விவசாயம் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு 3 ஆளுநர்கள் பொறுப்பில் இருக்கின்றார்கள். நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலங்கானா புதுச்சேரியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக கவர்னராக இருக்கிறாங்க. இளகணேசன் ஐயா மணிப்பூர் கவர்னராக இங்கே இருந்து சென்றாங்க, வெஸ்ட் பெங்கால் இன்சார்ஜ் போட்டாங்க. இன்னைக்கு நாகாலாந்தினுடைய கவர்னராக இருக்கிறாங்க, அதுவும் முக்கியமான ஒரு பார்டர் ஸ்டேட். சி பி ராதாகிருஷ்ணன் இன்னும் 2 நாட்களில் ராஞ்சியில கவர்னராக பதவியேற்கிறாங்க. அதனால் இது எந்த ஒரு மாநிலத்திற்கும் கிடைக்காத பெருமை நமக்கு. 3 சிட்டிங் கவர்னர்ஸ் இன்னைக்கு தமிழக மக்களுக்காக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கௌரவம் கொடுத்தார். இதை பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்கெல்லாம் நேற்றுல இருந்து போன் பண்ணி, 25 எம்பி வச்சிருக்கா, எங்களுக்கு மரியாதை இல்லையா,
33 வச்சிருக்க எங்களுக்கு மரியாதை இல்லையா? என்ன இருந்தாலும் எதை பார்த்தாலும் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதே. இது இரண்டு காரணம். அந்த கட்சியினுடைய தொண்டனாக இரண்டு காரணத்தை இங்கே சொல்லுவது என்னுடைய கடமை. காரணம், நம்முடைய கட்சியில எப்பொழுதுமே கட்சிக்காக விசுவாசமாக யார் உழைத்தார்கள், யாருக்கு அந்த தலைமை பண்பு இருக்கிறது, அதை எப்படி இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு வானதி சீனிவாசன் அவங்க இருக்கிறாங்கன்னா எப்படி கொண்டு அகில இந்திய தலைவியா உட்கார வைக்கிறது, அதன் மூலமாக எப்படி பயன்படுத்துவது, அந்த சிந்தனை ஒரு பக்கம் கட்சியில போயிட்டு இருக்கு. அடுத்து இளங்கணேசன் ஐயாவை, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை எப்படி நாட்டு மக்களுக்காக அவர்களை அர்ப்பணித்து அவர்களுடைய ஆளுமையை நாட்டிற்காக பயன்படுத்துவது என்பது இரண்டாவது சிந்தனையாக போய்கொண்டிருக்கும். இன்று அது மறுபடியும் நம்முடைய பிரதமர் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கௌரவம். இரண்டாவதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய கௌரவம் இது. அதனால் சிபிஆர் அண்ணன் எங்கே சென்றாலும் கூட ஆல்ரெடி அவங்க ஸ்பீச் பார்க்கணும். நேற்று ஏர்போர்ட்ல பேசினாங்க. ஒரு கவர்னர்னா எப்படி இருக்கணும்னு டிஃபைன் பண்ணாங்க. ஒரு கவர்னர் என்பவர் ஒரு கோர்ட்டுக்குள் இருக்கிற ஜட்ஜ் மாதிரி. ஆனா அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கோர்ட்டுக்குள்ள இருக்கிற லாயர் மாதிரி. நீங்க உங்க கட்சிக்காரருக்காக வாதாடலாம், என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் நான் கவர்னராக செல்லும் பொழுது நான் ஒரு கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜ் மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் ஒரு அற்புதமான ஒரு ஓமை. எவ்வளவு துல்லியமா சொல்றாங்க பாரு, என்ன எங்கிட்ட மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, நான் என்ன செய்ய போறேன். அதனால் கடினமான பணி தான், இது யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஜார்க்கண்டனுடைய ஆளுநர் என்பது சாதாரண பணி இல்லை. பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாநிலம். அதில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்படி ஒரு ஒரு பொறுப்பிலுமே இந்த 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கையை பெற்று, அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய நம்பிக்கையை பெற்று, இன்று பாரத பிரதமருடைய நம்பிக்கையை பெற்று தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார்களோ ஜார்க்கண்ட் கவர்னராக 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பார். அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வயது வெறும் 65 தான். நேற்று சில கவர்னர் பட்டியலை பார்த்தோம். ராஜஸ்தானினுடைய அப்போசிஷன் லீடரா இருந்து அசாமினுடைய கவர்னராக இருப்பவருடைய வயது 81. 4 பேர் 76 to 80 வயசுக்குள்ள. அதனால் இதுவும் முதல் படிதான், இதுவும் முதல் படிதான். இன்னும் பல பொறுப்புகள் உங்களுக்கு வரும். முதல் படியாக கட்சியிலிருந்து ஆளுநராக செல்றீங்க, தொடர்ந்து இதிலே உங்களுடைய பயணம் இருக்கும் என்றும் ஒரு தொண்டனாக நான் விருப்பப்படுகின்றேன். அதிலும் பல சாதனைகளை பொறுப்புகளை செய்றீங்க. கடைசியாக இரண்டு முக்கியமான நபருடைய ரெசிக்னேஷன் வாங்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கிறேன். ராஜா சொன்னாங்க, நான் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு தலைவரா கட்சியில சேர்த்தனா நீ வந்ததுக்கு அப்புறம் ரெசிக்னேஷன் வாங்கி வாங்கி வெளியே அனுப்பிட்டிருக்கேன். நான் சொன்னேன், ஆமாங்கண்ணா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இளகணேசன் ஐயாவும் வந்து கண்ணீர் துளி, அவர் கண்ணீர்ல கண்ணில் தண்ணி வருது. ரெசிக்னேஷன் கொடுக்கவே மாட்டார். நாங்க சொன்னா நீங்க கொடுக்கலன்னா கவர்னர் ஆக முடியாது, நீ கொடுத்ததான் ஆகணும். அதனால் ரொம்ப மன வருத்தத்தோடு, ஒரு கனத்த இதயத்தோடு இளகணேசன் ஐயா கொடுத்தாங்க. இன்னைக்கு சிபிஆர் அண்ணன் வந்து சேர்ல உட்கார சொன்னா உட்கார மாட்டேன். நான் சொன்னேன், அண்ணா நீ உட்காருங்க, அதுக்கப்புறம் நான் உட்கார சொன்னார். தலைவரே, என் பேச்சு வரைக்கும் நீ கேட்டதில்லை, இன்னைக்கு நாச்சு கேட்டார். அண்ணா உங்க பேச்சை எப்பொழுதுமே, உங்கள் பேச்சை எப்பொழுதுமே கேட்டிருக்கின்றோம், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம் என்று சொல்லி, எங்கே சென்றாலும் கூட எங்களுக்கு தெரியும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியாக சார்பாக நீங்கள் செயலாற்ற போவது இல்லை என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியும். ஆனால் எங்கே சென்றாலும் கூட மக்களுக்காக மக்களுடைய குரலாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களை வளர்த்தெடுத்து உங்களை மேலே கொண்டு வந்து உட்கார வைத்த கட்சி எப்பொழுதும் உங்களுடைய சாட்சியாக தமிழகத்தில் எங்களுடைய அரசியல் பணியை செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லி, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் மீடியா நண்பர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பரத் மாதா கிஜே.